ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க சிந்து, சோலு டிராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, டே ஒன் என்னோட டிராவல் லைஃப், அந்த டிராவல் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே இருக்கு இல்லையா, சரியான சொதப்பல் டே அது. ஸோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். கண்டிப்பா நிறைய ஃபன்னாகவும் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நீங்க வந்து கத்துக்கிற மாதிரியும் இருக்கும் அதெல்லாம். ஸோ அதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது. ஆப்வியஸ்லி யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு டிராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் விஷயம் என்னன்னா, என்னோட டே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக சூப்பராக ஸ்டார்ட் ஆகலை. அந்த ஃபர்ஸ்ட் டே நிஜமாவே நிறைய ஃபெயிலியர், அதாவது கண்டினியூஸாக அடி விழுந்தது, கண்டினியூஸாக எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேவே நான் அழுதேன் ஆக்சுவலி. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். என்னன்னா வந்து 2020 டிசம்பரில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2020 டிசம்பருங்க, அந்த கொரோனா முடிஞ்சது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் போது வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பெருசாக நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர் வந்து கிராஸ் பண்ணதில்ல, தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன், பெங்களூர் போயிருக்கேங்க. இவ்வளோ தான் என்னோட டிராவல். இதுக்கு மேலே நான் எங்கேயுமே போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன யோசிச்சேன்னா, ஏன் நம்ம ஒரு 10 days 20 days பண்ண போகிறோம், ஒரு 100 days அப்படி சும்மா சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 100 days பண்ண போகிறோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வீட்டில் சொல்லும்போது ஆப்வியஸ்லி அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து ஒத்துக்க வச்சுட்டேன் அம்மாவை, ஏன்னா அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான், அம்மா வந்து ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் செகண்ட் வந்து நம்ம யாருக்கிட்ட சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம். நம்மளுக்குன்னு ஒரு செட் இருப்பாங்க இல்லையா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 5-6 years ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் சொல்லும் போது இந்த மாதிரி 100 days ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னோன்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஃபன்னாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையே. ஏன்னா அவங்க எம்எல்ஏ கேராக தான் சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னா நீ லாங்குவேஜ் வெறும் தமிழை வச்சுக்கிட்டு நீ எப்படிமான ஊர் சுற்ற முடியும்? ஃபஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக நீ எங்கே போனாலும் உனக்கு தமிழ் பேச மாட்டாங்க, ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க. இங்கிலீஷே அவனால் ஒரு 5 நிமிஷம் கூட அவனால் பேச முடியாது, நீ எப்படி போக? அதோட காசு எவ்வளோ வச்சிருக்க மேடம், இதுக்கு முன்னாடி தனியாக எங்கேயாவது போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, பட் இருந்தாலும் அதுதாங்க உண்மை. நிஜமா நான் ஊருக்கு போனால் கூட என் ஃப்ரெண்டு வந்து பஸ் ஏற்றி விடுவாங்க, என் தம்பி வந்து கூட்டிகிட்டு போவான். ஸோ இப்படி தான் என்னோட சிச்சுவேஷன், என்னோட பேக்ரவுண்ட் இப்படி தான் ஆக்சுவலி. ஊர்லலாம் பக்கத்து கடைக்கு போனால் கூட ஒரு குட்டி பையனை வந்து நம்ம கூட அனுப்பிச்சு வைப்பாங்க, அவன் எந்தளவு சேஃப்டி எனக்கு கொடுப்பான்னு தெரில, பட் அந்த குட்டி பையனை கூட கூட்டிகிட்டே நான் வந்து போவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்தேன். பட் ஃபஸ்ட்டு டே என்ன ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா, ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டே வந்து கேரளாலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான், ஆலப்பிலேருந்து, அதாவது இந்த கார்னர்லேருந்து. ஸோ நான் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தேன். ட்ரெயின் புக் பண்ணும்போது 80:50, அதாவது 20:50 ட்ரெயின் டைமிங் தெரியும் இல்லையா, அவங்க வந்து 8:50 போட மாட்டாங்க, நைட்டு 8:50 வந்து 20:50 போட்டிருந்தாங்க. நான் ஒன்று 20:50 வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்பு பார்த்தீங்கன்னா, சரியான மழைங்க, செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் கண்டினியூஸாக ஏன்னா பெரிய பேக் வச்சுருந்தேன், இப்போ தான் நம்மளுக்கு ஓரளவு பேக்கிங் எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கு, பட் அந்த டைமில் வந்து எனக்கு தெரியாது எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்படி இவ்வளோ பெரிய மூட்டை சைடில் 2 bags அப்படி போட்டு மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 kg மேலே அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்குனா அது வந்து பஸ்ல ஏற முடியாது, கண்டிப்பா லோக்கல் பஸ்ல ஏறிட்டு இறங்கலாம் ரொம்ப கஷ்டம். அந்த பேக் வச்சுட்டு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் புக் பண்ண கேபு, அந்த ஆட்டோலாம் புக் பண்ணும்போது பார்த்தா அவங்க 10 நிமிஷம் கழிச்சு கேன்சல் பண்றாங்க, 10 நிமிஷம் கழிச்சு அவங்களே கேன்சல் பண்ணிடுறாங்க. எனக்கோ எடுத்தோன்னு, என்னடா அது எடுத்தோன்னு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலை வேறு, சரி என்னன்னு பரவாயில்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் கடைசியில் லோக்கல் பஸ்ல தாங்க போனேன். இங்க இருந்து சென்ட்ரலுக்கு போனேன், நான் ஓஎம்ஆர்ல ஸ்டே பண்ணியிருந்தேன், சென்ட்ரலுக்கு வந்து போயிட்டாங்க. சென்ட்ரல் போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பாத்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அந்த 15 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 15 நிமிஷம் என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவு ஒரு பதட்டம், ஒரு பயம், என்ன பண்ண போற, உள்ள போலாமா இல்ல நிஜமா வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ட் பீட் சவுண்ட் என் கார் உள்ள வந்து போயாச்சுங்க. உள்ள போனா சரியான காமெடி, அடுத்த சம சொதப்பல் பண்ணிட்டேன். என்னன்னா 20:50 8:50, அதாவது 8:50 ஓகேங்களா. ஆனா நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, அந்த பதட்டத்துல நான் என்ன பண்ணிட்டேன், அது 10:50 நினைச்சிட்டேன். 20:50 10:50 தானே, சரி 10:50 தானே ட்ரெயின், நம்ம இன்னும் 8 மணிக்கு ரீச் ஆயிட்டோம், பரவாயில்ல நமக்கு என்ன வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் போடுறேன், இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் பாருங்க, நிஜமா நான் டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு.
எனக்கு என்ன ஒரு கஷ்டமா போச்சுன்னா, என்னால இது முடியும் இது முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப எனக்கு வந்து என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னால எந்த அளவு முடியும் என்ன முடியாதுங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. எல்லாருமே வேணாம்னு சொல்லியுமே நான் ஸ்டார்ட் பண்ணது, என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட கெப்பாசிட்டி தான் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ட்ரெயினை வேற நான் அந்த திரும்ப பண்ணேன். அந்த ட்ரெயினுக்கு முன்னாடியே தான் உட்காந்துருந்தேன், அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி உட்காந்துட்டு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து சும்மா இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்லாம் என்னோட போன்ல எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா கேமரா கிடையாது இல்ல, நம்மகிட்ட போன் தான் இருக்கு, ஸோ அப்படியே வச்சு எடுத்துட்டு இருக்கேன். சரியான சிரிப்பு எடுத்துட்டு கடைசியில 9:30 வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்கிறேன், எங்க அந்த நேம் போர்டில் அது வரவே இல்லை சார், என்னோட ட்ரெயின் இது பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ட்ரெயின் எதுவும் கேன்சல்டா அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாரு, என்னம்மா அந்த ட்ரெயின் வந்து 8:50 போயிருச்சு, டைமிங் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோயோ, ஆமல்ல அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி தாங்க நான் உட்காந்துருந்தேன். அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஐயோ, ட்ரெயின் முன்னாடி உட்காந்து ட்ரெயினை விட்ட முத ஆள் நான் தாங்க இருப்பேன். சீரியஸா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே விடுங்க, அந்த ட்ரெயினை விட்டுட்டேன்னா நான் என்ன பண்ண, ஆனா அந்த டைம்ல நிஜமாவே எனக்கு ஒரு மாதிரி ஒரு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு என்னோட பயம். ஏன்னா முடியாது, அவ்வளவுதான் போச்சு, இதுவே நம்ம பண்ண முடியாது, நம்ம எப்படி இந்தியா ஃபுல்லா சுத்த போறோம், இந்தியாங்கிறது ஒரு பெரிய விஷயம், எப்படி பார்டர்லாம் கிராஸ் பண்ணுவோம், எப்படி இருக்கும், லாங்குவேஜ் தெரிஞ்ச இடத்துல நம்ம எப்படி சொதப்பல் பண்றோமே, தெரியாத இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டேங்க. ஏன்னா அந்த இடத்துல அழுகலை, டென்ஷன் ஆகல, எதுவுமே பண்ண முடியும், உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா டக்குன்னு வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, கோயம்புத்தூர் போய், ஏன் நம்ம ஏன் கோயம்புத்தூர் போகக்கூடாது, கோயம்புத்தூர் போயிட்டு அங்கிருந்து ஆலப்பி வந்து லைக் கோயம்புத்தூர்ல இருந்து கிட்ட தானேங்க, இந்த திருச்சூர்லாம் கிட்ட தானே, ஸோ அப்படி போயிட்டு ஆலப்பி போயிட்டா என்ன, ஏன் சே இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோயம்புத்தூர் ட்ரெயின் பார்க்குற கோயம்புத்தூர் ட்ரெயின் இல்லைங்க. ஏன்னா 2020 பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிசர்வேஷன் மட்டும்தான், அன்ரிசர்வ்டு வந்து போக முடியாது. ஸோ ட்ரெயினும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லைங்கனால பஸ் டக்கு டக்கு செக் பண்ணால் பஸ் இருந்துச்சுங்க, அடுத்து 10 நிமிஷத்தில் பஸ் இருக்கு. சூப்பர், கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பஸ்ஸும் வந்து புக் பண்ணுறேங்க. சீட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஆனால் பேமெண்ட் பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, எரர்னு காமிச்சது. ஐயோ என்னடா அடுத்துமா இதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெயிட் பண்ணிட்டு அப்போதான் யோசிச்சு, சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஓகே நம்ம வீட்டுக்கே வந்து போயிடலாம், பெட்டர், தேவையில்லாம இந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சரின்னு சொல்லிட்டு பேகை மாட்டிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி பஸ்ஸுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாப் அந்த சென்ட்ரல் வாசல்லே தானே இருக்கும் பஸ் ஸ்டாப், அங்க நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கால் வந்ததுங்க, எங்க இருந்து எதுல இருந்துன்னா அந்த ரெட் பஸ்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி நீங்க ஒரு சீட்டு வந்து பிளாக் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க பேமெண்ட் பண்ணல, என்னாச்சு மேடம்னு கேட்டாங்க. நான் ஒன்றே என்ன பண்ணேன், ஆமாம் ப்ரோ இந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணேன், நீங்கள் ரெட் பஸ்ஸில் பேசுகிறீங்களா, ஓகே இந்த மாதிரி பிளாக் பண்ண காசு பே பண்ண நேரம் வந்து பே பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா, சரி வாங்கம்மா நான் அரை மணி நேரத்தில் எடுத்துருவாங்க, சீக்கிரமாக வாங்க கோயம்பு எடுக்கணும். அது வேறு வெள்ளிக்கிழமைங்க, சரியான டிராஃபிக் இருக்கும் வெள்ளிக்கிழமை ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா. நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு கேபு ஆட்டோலாம் புக் பண்ணால் மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பைக் ஊபர் பைக் வந்து புக் பண்ணிட்டாங்க. பைக் லீவ் உட்காந்து இங்கேருந்து அண்ணா எப்படியாவது போயிருங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா, பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுன்னு சொல்லி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனா அவங்க சொன்ன டைமிங்க்கும் இல்லைங்க, அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி அவங்க எடுத்து போயிட்டாங்க, அந்த பஸ் கிளம்பி போயிடுச்சு, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டாங்களாம் அந்த பஸ் நாங்க போ அந்த கோயம்பேடு கரெக்டா நான் ரீச் ஆகும் போது அந்த பஸ் நம்பர் கால் பண்ணா கரெக்டா எங்க வரும்னு கேட்கலான்ட்டு கால் பண்ணா, அம்மா நாங்க ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோமா, நாங்க கிளம்பிட்டோம், ஆக்சுவலா பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே ஒண்ணுமே சொல்ல முடியல, அடுத்த பஸ் போற ஆப்ஷன் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அது வெள்ளிக்கிழமைங்கனால எல்லா இடத்துலயும் ஃபுல்லு, கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஃபுல்லா தாங்க இருக்கும் வெள்ளிக்கிழமை, சென்னை வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ண என்ன பண்ண தெரியுமா, அந்த ஊபர் அண்ணா வந்து அப்படியே என்ன பாத்துட்டு இருந்தாங்களா, அவங்க போகவும் இல்லை, என்னமாச்சு என்னமாச்சுன்னு அப்படியே கல்ல சொரன்னு தண்ணி சரன்னு தண்ணி போயிட்டு என்ன பண்ண, அந்த அண்ணா கிட்ட, அண்ணா எனக்கு ராசி இல்லைண்ணா, எனக்கு தெரியும் என்னால முடியாது போச்சுன்னா, நான் ட்ரை பண்ண என்னால ஒரு நாளே என்னால சமாளிக்க முடியல, நான் எப்படி டிராவல் பண்ணுவேன், நான் வீட்டுக்கு வந்து போக போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்ட வந்து நான் சொன்னேன். உடனே அந்த அண்ணா என்னமாச்சு என்னதான் பிரச்சனை எங்க போறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த அண்ணா மறுபடியும் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னோம்னா, டிராவல் ஸ்டார்ட் பண்றேனா பட் ஃபர்ஸ்ட் நாளே சொதப்பலாயிடுச்சு வீட்டுக்கு போறேன்னாங்கன்னா, இதுக்கேமா அழுகுற உட்காருமா இங்க தானே இருக்கு பஸ், 5 கிலோமீட்டர் தானே போயிருக்கேன் உட்காருமா அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு சரி உட்காரலாம் அப்படின்னு உட்காந்து அவரு பார்த்தா அப்படி சரியான ஸ்பீடுங்க, இந்த கண்ணெல்லாம் படபடபடபடன்னு ஆடும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஸ்பீடு, இங்கேருந்து கரெக்டாக அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி அந்த பஸ்காருக்கு பேர் நான் ஃபோன் பண்ணிட்டேன், அண்ணா நாங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் என்ன ஸ்டாப்பிங் நீங்கள் அடுத்து பாட்டுவீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாங்க. இதெல்லாம் அடிச்சு பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அங்கே சாலிடாக 20 நிமிஷத்துக்கிட்ட இருக்கும்,
போய் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி அந்த பஸ்ல வந்து ஏத்தி விட்டாங்க. அங்கிருந்து நான் கோயம்புத்தூர் வந்து போயிட்டு அங்கிருந்து அலப்பி போனேன். ஆனா ரெண்டாவது நாளும் சரியான டேவா இருந்துச்சு. ஆனா அது இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூணு நாள் நான் வாங்காத அடிகளே கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி ட்ரெயினை வந்து சொதப்பெல்லாம் மிஸ் பண்ணது, டிரைவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணது, கடைசியில் இந்த ஊபர் அண்ணாவே நான் ஹெல்ப் பண்ணி அந்த பஸ் ஏற்றி விட்டதெல்லாம் வந்து உண்மையில நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் பண்ணணும் என் லைஃப்ல அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிட்டன் இன் மை ஹெட். ஸோ அதனாலதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பரபரப்பா ப்ரெஷரா அந்த மாதிரி ஆகாதீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், வெறும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லைங்க, ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியா இருங்க. அப்பவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எது சொல்யூஷன்ங்கிறது. ஏதாவது ஒரு வழி வந்து உங்களுக்காக திறக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா, தலைவர் சொல்ற இதே டைலாக் தான், ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ மற்றவங்க வந்து உங்களோட கெப்பாசிட்டிஸ் தான் அப்படின்னு மற்றவங்க சொல்ற மாதிரி சொன்னாலும் சொல்லிக்கிட்டுங்க, அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க அவங்க சொல்லிக்கிட்டோம். ஆனா உங்களால என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க தான் வந்து உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க என்னால முடியாது அப்படிலாம் வந்து நினைச்சிருந்தேன் அப்படின்னா நானே இந்த டைம்ல உங்ககிட்ட பேசியிருக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த விஷயத்துல சொல்ல வரேன். ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க, பதட்டப்படவே கூடாது. ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா காமா இருந்து அப்பதான் நம்மளோட பிரெயின் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட பிரெயின் ப்ராப்பரா ஒர்க் பண்ண வச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து பண்ண வைக்கணும். அண்ட் செகண்ட் விஷயம்னா மற்றவங்களை டிசைட் பண்ண வைக்க கூடாது, நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஹூ யூ ஆர் அப்படிங்கறத. அண்ட் மூணாவது விஷயமும் நான் சொல்லிடுறேன், ட்ரெயின் டைமிங் பார்க்கும் போது இந்த மாதிரி நான் சொதப்பல் பண்ண மாதிரி யாரும் சொதப்பல் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது சொதப்பல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ட்ரெயின் இந்த மாதிரி ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு எனக்கு வந்து மறக்கவே முடியாது இந்த ஃபர்ஸ்ட் டே. ஸோ உங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எந்த விஷயம்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேவா இருக்கும். எனக்கு அது வந்து நிறைய ஃபெயிலியர் ஆனாலும் நான் டக்குன்னு மூவ் ஆன் பண்ணதுனால அது என்னோட ஸ்பெஷல் டே தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை 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 பை. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஷேரிங், சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க.